Hello everyone, welcome to our channel Gria's Carving and myself Gria. So in this video, eyelid scrub அப்படினா என்ன அது வந்து எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம் and அது சேஃபா இல்லையா இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் பத்தி கேட்கும்போது என்னது இப்படி எல்லாம் கூட இருக்கு eyelidக்கு scrub இருக்கா அப்படினா நான் யோசிச்சேன் சோ நிறைய பேருக்கு பட் இத பத்தி தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு இத பத்தி தெரியாம கூட இருக்கலாம் சோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க and கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் Because at the end of the video, ஒரு குட்டியான ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் பத்தி கிடைக்கும் நான் நம்புறேன் சோ எஸ் வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ நான் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து என்னோட மொபைலில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் அதை பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பிகாஸ் இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் இது ஒரு கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ நான் உங்களுக்கு அதை பார்த்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம eyelid scrub அப்படின்னா என்ன லிட் ஸ்க்ரப் ஒரு eyelid scrub அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது ஒன்றுமே இல்லைங்க அது வந்து ஒரு ஜென்டில் கிளென்சர் மாதிரி நம்மளோட லாஷ் லைனில் இருக்க டர்ட் பாக்டீரியா ஆயில் க்ரஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் வந்து அதை பார்த்துக்கும் ஏதாவது இச்சியாக நம்ம லாஷ் லைன் ஃபீல் பண்ணோன்னா eyelids இச்சியாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த லிட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது மூலயமா அது வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்க்ரப் மாதிரி இருக்காது இது லைக் வந்து ஒரு வைப்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம வந்து அந்த இப்படி வைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து அந்த இதெல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ என்னென்னு வந்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணாத வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக தயவு செஞ்சு நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நம்ம நார்மல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பெல்லாம் வந்து நம்மளோட ஐஸுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ ஏரியாவை சுற்றி இருக்க ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை கம்பேர் பண்ணும்போது 40% தின்னராக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பெல்லாம் அதுக்கு தான் சொல்லுவாங்க நம்ம ஐ எந்த ஒரு ஆயின்மெண்ட்டோ இல்லை எது நம்ம யூஸ் பண்ணும்போதோ நம்ம ஐ ஏரியா கிட்ட வந்து கொண்டு போகக்கூடாது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துலையே முடிச்சிடணும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எதுக்காக நம்ம வந்து இந்த லிட் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம லாஷ் லைனில் ஆயில் வந்து ஆயில் கிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அது வந்து கிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப இன்ஃபெக்டட் ஆகிடும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய வந்து பாக்டீரியாஸ் ஆர் பாக்டீரியாஸ் இருக்கும் பட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அது ஆகிடுச்சுன்னா அது வந்து ப்ராப்ளம் தான் டேண்ட்ரஃப் சில பேருக்கு வந்து லாஷ் லைன்ஸில் வந்து லாஷஸில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து போத் அப்பர் அண்ட் லோவர் லாஷஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அப்படியும் சொல்கிறாங்க ஸோ பட் டிப்பிக்கலி இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம eyelidsோட எட்ஜ்லேயும் நம்ம லாஷ் லைனை சுற்றி தான் இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேக்கப் அண்ட் பாக்டீரியா வந்து நம்ம லாஷ் லைன்லேயோ இல்லைனா நம்மளோட eyelid க்ரீஸ்லேயோ வந்து இருக்குது அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த லிட் ஸ்க்ரப் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய ஐ கண்டிஷன்ஸையும் வந்து வந்து ட்ரீட் பண்ணும் அதாவது லைக் பிளஃபராய்ட்ஸ் அண்ட் ஐலாஷ் மைட்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா ட்ரீட் பண்ணும் இந்த மாதிரி ஐ கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிளஃபராய்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஐஸ் வந்து ரொம்பவே இச்சினஸ் ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங் இதெல்லாமே இருக்கும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா டேண்ட்ரிஃப் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக இருக்கும் டேண்ட்ரிஃப் வந்து ஸோ ஒரு க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அது அப்படியே ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம லாஷஸோட பேஸில் இருக்க அந்த ஆயில் கிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் போது அது கிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வரும் இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆர் இதுலேருந்து நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஐஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க
அது வந்து 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்துலாம் ப்ரிவெண்ட் ஆகி நம்மளுக்கு இந்த இச்சினஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, இந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அண்டர் ஐ கன்சீலர், இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கூட வந்து இந்த ஸ்வெல்லிங் ஆகிறதுக்கு இல்லை இச்சி ஆகிறதுக்கு இல்லை ரெட்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஐ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு ஐ க்ரீம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்க்ரீடியன்ஸை செக் பண்ண சொல்கிறாங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ், பேர்பின்ஸ் அண்ட் கெமிக்கல், இது எல்லாமே வந்து இருக்காத ஒரு ஐ ப்ராடக்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஏதாவது பிஃபோர் யூஸிங் எனி ப்ராடக்ட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் அதோட இன்க்ரீடியன்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்களும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே மைண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓகே இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, இது வந்து இது பார்த்த உடனே எனக்கு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும் அண்ட் நீங்கள் தான் அதை பற்றி இந்த ரிசர்ச் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஓகேவா நாட் ஓகேவா உங்களுக்கு அது செட் ஆகுமா ஆகாதான்றது வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதுன்றது பெட்டர். ஸோ எஸ் இப்போ வந்து நம்ம வந்து இது சேஃபாக இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா இது சேஃபாக இல்லையா அப்படின்னா நான் வந்து நியூட்ரல், இது வந்து அளவுக்கு மீறி யூஸ் பண்ணால் சேஃப் கிடையாது, அதே மாதிரி லிமிட்டாக யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக இது சேஃபாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பிஃபோர் பெரிய ஒரு டிஸ்க்ளைமர் நான் வந்து சொல்லிடுறேன். இதை பற்றி வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இதை பற்றின கிடைச்ச ஒரு லிட்டில் இன்ஃபோஸ், ஒரு குட்டி நாலேஜ், அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே வந்து இது வந்து இதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக நான் ட்ரை பண்ணேன் அது இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல். ஸோ நீங்கள் இது வந்து இது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஜஸ்ட் நான் ஒரு நாலேஜ்க்காக மட்டும்தான் வந்து க்ரியேட் பண்ணேன், ஒரு லிட்டில் அவேர்னஸ் அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுக்கிறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இதை பற்றின ஒரு லைட்டாக ஒரு இதை பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஃபைன். பட் நீங்கள் இது ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் இது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ அவங்கள கன்சல்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம், அவங்களோட கைடன்ஸில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுன்றது பெட்டர். அவங்க வந்து இன்னுமே டெப்த்தாக வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபோஸ் வந்து கொடுப்பாங்க இதை பற்றி. ஸோ நீங்கள் இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அவங்களோட கைடன்ஸில் அவங்க வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க அண்ட் எப்படி யூஸ் பண்ணோம் எல்லாமே வந்து அவங்க கிளியர் கட்டாக சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணுறது தான் வந்து நல்லது. நான் வந்து ஜஸ்ட் இதை பற்றி ஒரு சின்னதாக இது என்ன இப்படின்னா என்ன அது எதனால் வருது அண்ட் அது சேஃபாக இல்லையா, சேஃபாக இல்லையான்றது கூட நான் ஒரு பெருசாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. ஸோ இதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அண்ட் எஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் வந்து தயவு செஞ்சு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணாதீங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட இன்னுமே கிளியராக கேட்டுக்கோங்களேன், அது கேட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபோஸ் தெரியும், உங்களுக்கு வந்து நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், அதை பார்த்து நானுமே வந்து தெரிஞ்சுப்பேன். ஸோ எஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் டெஃபினட்டாக டூ லைக் ஷேர் comment and subscribe to our channel. என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம், கிரியாஸ் காவிங்னு இருக்கும். அண்ட் ஆல்சோ மறக்காமல் வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும் போது யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வாட்ச் மை வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் டக்கு டக்குன்னு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.